மாங்காவை வெட்டி எடுத்துட்டு அப்படியே மசாலாவில் புளியும் போட்டு அரைச்சிட்டு அப்படி கடாயை வச்சு ஆயில் ஊற்றி ரெண்டு வெந்தயமும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காவை போட்டு அப்படி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மீனை எங்கள் ஊரில் வந்து சாலை மீன் சொல்லுவாங்க, இல்லைன்னா மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க, அதையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அப்படி ஒரு மணம் மணக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மீன் நல்லா வெந்து வந்திருக்கும். அந்த தக்காளியோடி சேர்த்து அந்த மாங்காயை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வாங்கி சாப்பிட்டு இதே மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.